ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூகி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் பேபி லூம்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் அண்ட் ட்ரவுசர் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் போடலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு ப்ரிண்ட்டுமே தனித்தனியாக காத்துருப்பேன் இது வந்து வித் ஸ்லீவ் வந்து நான் வாங்கியிருக்கேன் ட்ரௌசர் டைப் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ரிண்ட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு கம் ஃபுல்லாக காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு போட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வாங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னா என் குழந்த வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் டைப்னா உங்களுக்கு எப்படின்னா நான் போன தடவை காட்டினது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பட்டன் இந்த பட்டன் பேர் எனக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டியிருக்கேன் ஸோ ட்ரௌசர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது இது வந்து ஃபஸ்ட்டு பென்குயின் இது வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ ட்ரௌசருமே பார்த்திங்க அப்படின்னா இடுப்பில் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு நான் காட்டுறது இது வந்து ஜிராஃப் இந்த இது இருக்கும் இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே ப்ரிண்டட் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்து ஸ்பான்சர்டோ ப்ரொமோஷனல் வீடியோவோ கிடையாது இவங்க பேஜில் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் ஒன்றரை வயசுக்கு இவங்க வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் இவங்கக்கிட்ட வாங்கினேன் வாங்கினது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் இது வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குமேனு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸோ இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் வேறு சைஸஸ் வச்சுருக்காங்களாங்கிறதே நீங்கள் கேளுங்க அவங்க சில மித்த ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இது ஸ்பான்சடாக ப்ரொமோஷனல் வீடியோவாக கிடையாது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால தான் நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் அடுத்த பிரிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலூன் டைப்பு தான் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் எனக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் குறைவாக வந்துச்சு ஏன்னா அது மட்டும் அந்த டைமில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க நிறையா ஆஃபர்ஸும் இவங்க போடுவாங்க ஸோ நீங்கள் அந்த டைம் நீங்கள் அவங்கக்கிட்ட போதே அவங்க சொல்லிடுவாங்க ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுவும் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் பிரிண்ட்டு தான் ஸோ இந்த இது இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கொடுத்துருப்பாங்க நான் இவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு கேர்ச்சி ஃபேரை கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து குழந்தைக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கேர்ச்சி ஃபோட குவாலிட்டியுமே ஸோ எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டேன் ஸோ நீங்கள் துவைச்ச பிறகு வந்து கசங்கிருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ரிண்ட்டெலாம் வந்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதெல்லாம் போகாது நீங்கள் வந்து அயன் பண்ணாலுமே அந்த ப்ரிண்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி துவைக்கும் போது அந்த ப்ரிண்ட்டெல்லாம் போகாது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்